ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் என்று அழைக்கப்படும் சுவிட்சர்லாந்து தேசத்தில் உள்ள ஜெனீவா நகரத்தில் ஹென்றி டுனன்ட் மே மாதம் 1828 ஆண்டு பிறந்தார். 6 வயது சிறுவனாக இருக்கும் போது பிரான்ஸ் நாட்டிற்கு போய் வரும் பாக்கியம் பெற்றார். அச்சமயம் விலங்குமாட்டப்பட்டு தங்களுடைய குற்றத்திற்காக தண்டிக்கப்படும் சிறை கைதிகளை அவர் பார்க்க நேர்ந்தது. சமுதாயத்திலிருந்து விலக்கப்பட்டு மிகவும் கடினமான கல் உடைக்கும் வேலையில் அவர்கள் ஈடுபட்டிருந்தது அவரின் பிஞ்சு உள்ளத்தை உறுத்தியது. அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லும் போது அவர் கூறிய வார்த்தைகள், நான் பெரியவனாகியதும் இவர்களை காப்பாற்றுவதற்காக இவர்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதுவேன் என்பதே. இந்த கைதிகளின் பரிதாபமான நிலை இவர் மனதில் ஆழமாக பதிந்தது. இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு மானம் மரியாதையை இழந்து அவர்களின் குடும்பத்தை விட்டு பிரிந்து மானிட பிறவியின் எந்தவித சந்தோஷங்களையும் அனுபவிக்க முடியாத கைதிகளின் நிர்பந்தமான நிலை வாழ்நாள் முழுவதும் அவரை வேதனைப்படுத்தியது. 14 வயதில் எந்த திறமையும் அவரில் காணப்படவில்லை என்பதால் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். 18 வயது நிரம்பிய சமயம் மிகுந்த பக்தியுள்ளவராகவும் ஆழ்ந்த சிந்தனையுடையவராகவும் விளங்கினார். இந்நாட்களில் அவர் பெற்றோருடன் விழிப்படைந்தோர் திருச்சபையில் சேர்ந்து கடவுளை ஆராதித்து வந்தார். இந்த திருச்சபையின் பிரதான கொள்கை ஈகையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பது. அதிகமாய் கிடைக்க பெற்றவர்கள் அதிகமாய் கொடுக்க வேண்டும். ஐக்கியம், ஒருவருடன் ஒருவர் இணைந்து செயலாற்றுதல், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுதல் ஆகிய இத்திருச்சபையின் கோட்பாடுகள் ஹென்றி டுனண்டை அதிகமாக கவர்ந்தன. இதுவே அவருடைய வாழ்வின் அச்சாரமாக அமைய வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏழைகளின் மேல் அதிக கருணை கொண்டதால் லீக் ஆஃப் ஆர்ம்ஸ் என்ற சங்கத்தின் உறுப்பினராகவும் சேர்ந்து கொண்டார். அந்நகரத்தில் உள்ள சிறைச்சாலைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்று கைதிகளை சந்தித்து அவர்களுக்கு உதவி வந்தார். இரும்பு தாழ்பால்களுக்குள் முடங்கி கிடந்த சிறைவாசிகளுக்கு புத்தகங்களை வாசிப்பது, ஆறுதல் வார்த்தை கூறுவது ஆகியவை கைதிகள் அவர் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கச் செய்தன. 20 வயதிலேயே மிகவும் துடிப்புள்ள இளைஞனாக டுனண்ட் விளங்கினார். இளம் சுவிசேஷ ஊழியர்களை ஒன்று கூட்டினார். வாரம் ஒருமுறை அவருடைய வீட்டிலேயே அவர்களுக்கு கூட்டம் நடத்தினார். 1853 வங்கி ஒன்றில் பணி செய்ய ஆரம்பித்து திறமையாக பணி செய்தார். YMCA என்ற நிறுவனம் லண்டனில் ஆரம்பிக்கப்பட உதவினார். மிக ஆர்வத்துடனும் துடிப்புடனும் செயல்பட்டார். ஆகவே சிலரால் அவருடன் இணைந்து செயல்படுவது சிரமமாக இருந்தது. பல்வேறு நாட்டில் உள்ள புரொட்டஸ்டன்ட் அமைப்புகளுடன் ஒத்துழைப்பு ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் 1855 உலகளாவிய கிறிஸ்தவ இளைஞர்களின் கூட்டமைப்பு, அதாவது வேர்ல்டு யூனியன் ஆஃப் த யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் என்று நிறுவப்பட வேண்டும் என்றும், ஒவ்வொரு வருடமும் எல்லா நாட்டின் பிரதிநிதிகளும் குறிப்பிட்ட ஒரு நாட்டில் கூட வேண்டும் என்றும் ஆலோசனை கூறினார். இவ்வாலோசனையின்படி 1வது உலக மாநாடு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரத்தில் நடைபெற்றது. இன்று YMCA உலகளாவிய ஸ்தாபனமாக விளங்குவதற்கு இந்த ஹென்றி டுனண்டே மூல காரணம். அதன் சட்ட திட்டங்கள் வரையறை செய்யப்படுவதிலும் பெரும் பங்கு வகித்தார். ஒரு சமயம் அல்ஜீரியா நாட்டில் ஒரு விவசாய பண்ணையை அமைக்கவும் ஆலை ஒன்றை உருவாக்கவும் அங்கு சென்றிருந்தார். இந்த ஆலைக்கு தேவையான தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு பிரான்ஸ் நாட்டு அரசரிடம் அனுமதி வாங்கியாக வேண்டும். அச்சமயத்தில் பிரான்ஸ் நாட்டு அரசர் இத்தாலி நாட்டுடன் போரிட்டு கொண்டிருந்தார். ஆகவே அரசரை சந்தித்து அனுமதி வாங்குவதற்காக சால்ஃபெரினோ என்ற இடத்திற்கு டுனண்ட் சென்றார். ஆனால் அங்கு நடந்து கொண்டிருந்த யுத்தத்தில் காயம் அடைந்தோரின் துயரத்தை கண்டு தன் சொந்த காரியத்தை கைவிட்டுவிட்டு போரினால் காயமடைந்த ஆயிரக்கணக்கானோருக்கு மருத்துவ உதவி செய்யும்படியாக பேரரசரிடம் விண்ணப்பம் செய்யலானார். முட்டாள்தனமாக சண்டை போட்டு கொண்டிருப்பவர்களை பார்த்து அதிர்ச்சியுற்றார். காயம் அடைந்தவர்களை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை. போர் வெறி பிடித்தவர்கள் துப்பாக்கியின் பின்புறம் கொண்டு எதிராளியை குத்தி கொலை செய்து கொண்டிருந்தனர். காயம் அடைந்தவர்கள் வலியால் துடித்தனர். அவ்வாறு துடிப்பவர்கள் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கு இல்லை.
வெயிலோ கடுமையாக கொளுத்தி கொண்டிருந்தது. தண்ணீர் இல்லாததே மிகவும் கொடூரமான காரியமாக தெரிந்தது. சிறு சிறு குட்டைகளில் தண்ணீர் இருந்த போதிலும் அவை இரத்தம் கலந்ததினால் செந்நீராக காட்சியளித்தன. வேதனையில் துடித்து மாளும் வீரர்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை ஹென்றி டுனண்ட்டுக்கு. வியாதியுற்றவர்கள் மத்தியில் அவர் ஏற்கனவே பணி செய்திருந்த போதிலும் சால்ஃபெரினோவில் அவர் கண்ட காட்சி முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. காயங்களினாலும் நாவறட்சியினாலும் வீரர்கள் துடியாய் துடித்தனர். காஸ்ட் ஸ்ரியோன் என்ற ஒரு கிராமத்தில் டுனண்ட் தன் பணியை ஆரம்பித்தார். காயம் அடைந்தவர்களில் 9,000 பேர் அக்கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். டுனண்டின் முதல் வேலை அவர்களுக்கு தண்ணீரும் பேண்டேஜ் துணியும் கண்டுபிடிப்பது. பின் அவர்களின் காயங்களை கழுவி கட்டு போட்டார். இந்த காயம் அடைந்த வீரர்களை தங்க வைத்து கவனிப்பதற்கு ஒரு ஆலயத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார். அதுவே அவரின் தலைமையகமாக மாறினது. அதற்குள் 500 சிப்பாய்கள் தங்கினர். 100 மேலானோர் தெருவில் தங்க வைக்கப்பட்டனர். தனக்கு உதவியாக சிறுவர்களையும் பெண்களையும் நியமித்தார். தன்னால் முடிந்தவரை காயம்பட்டோருக்கு உதவினார். மரிக்கும் தருவாயில் இருக்கும் வீரர்களிடம் அவர்களின் கடைசி ஆசை என்ன என்று கேட்டு எழுதலானார். அவற்றை அவரின் பெற்றோருக்கு அல்லது மனைவிக்கு அனுப்பி வைப்பதாக உறுதியளித்தார். மரித்து கொண்டிருக்கும் வீரர்களுக்கு இது மிகவும் ஆறுதலாக விளங்கியது. போரில் காயமடைந்தோர் படும் துயரத்தை நேரில் பார்த்த டுனண்ட் செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவ உந்தப்பட்டார். இவ்வளவு பேர் மடிந்து சாகும் வேளையில் சிறிய எண்ணிக்கை கொண்ட தொண்டர்கள் என்ன செய்ய முடியும்? டுனண்ட் மலைத்து போனார். தன் மனமுறிவை அவரால் மேற்கொள்ள முடியவில்லை. தான் கண்ட துயரக் காட்சியை புத்தகமாக சால்ஃபெரினோவின் நினைவுகள் என்ற தலைப்பில் எழுதினார். இந்த புத்தகத்தில் அவர் கேட்டிருந்த கேள்வி, சமாதானம் நிலவும் காலத்தில் அர்ப்பணிப்பும் நல்ல திறமை பெற்ற தன்னார்வ தொண்டர்களை ஒருங்கிணைத்து போர்க்காலத்தில் காயப்பட்டோருக்கு உதவ முடியாதா என்பது. இப்படி நிவாரண குழுக்களை அமைத்திருந்தால் சால்ஃபெரினோவில் ஏற்பட்ட துயரத்தை எவ்வளவோ குறைத்திருக்க முடியுமே. தேவையெல்லாம் திடகாத்திரமான பயிற்சி பெற்ற தொண்டர்களே. இவர்களை ஒன்றிணைக்க ஒரு நிறுவனம் தேவை. நலவாழ்வு சங்கத்தின் 4 அங்கத்தினர்கள் டுனண்ட்டுக்கு உதவி செய்ய தெரிந்தெடுக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் சமுதாயத்தில் பிரபலமானவர்கள். ஐவர் குழு என்று இவர்களுக்கு பெயர். இவர்களின் அயராத உழைப்பினால் செஞ்சிலுவை சங்கம் பல நாடுகளில் தோன்றியது. செஞ்சிலுவை சங்கத்தின் புகழ் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும் போது டுனண்ட் தன் வாழ்வின் சரிவை சந்திக்கலானார். செஞ்சிலுவை சங்கத்திற்காக உழைத்ததின் மூலம் தன்னுடைய சொந்த வியாபாரத்திற்கு அவரால் நேரம் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. இறுதியாக அவர் திவாலாகிவிட்டார். பாரிஸில் ஒரு வாடகை அறையை எடுத்து அதில் தங்கியிருக்கலானார். எந்த ஆதரவும் இன்றி குடும்பத்தை விட்டு பிரிந்து வருங்காலத்தை பற்றிய நம்பிக்கையின்றி வாழலானார். 1867 ஆண்டு கோடை காலத்தில் பிரான்ஸ் அரசர் நெப்போலியன் ஒரு கண்காட்சியை பாரிஸில் நடத்தினார். செஞ்சிலுவை நிறுவனத்தின் பொருட்களும் அக்கண்காட்சியில் இடம்பெற்றன. அதில் ஒன்று செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவிய டுனண்டின் நெஞ்சளவிலான சிலை. அச்சிலையின் தலையில் வெற்றி வாகை சூட்டிய மகுடம். இதை பார்த்த டுனண்ட் தான் தற்போது இருக்கும் பரிதாப நிலைக்கு அச்சிலை பொருத்தமற்றது என்று உணர்ந்து அச்சிலையை அங்கிருந்து அகற்றும்படி செய்தார். என்ற போதிலும் ஹென்றி டுனண்டின் புகழ் பரவ ஆரம்பித்தது. அரசாங்கமும் அவருடைய பொதுநல தொண்டினை பாராட்டி வெகுமதிகள் கொடுத்தது. பல நாடுகள் தங்கள் செஞ்சிலுவை சங்கங்களின் தலைவராக அவரை நியமித்தன. ஒவ்வொரு பரிசும் கௌரவமும் அவரை மகிழ்வித்தன. இவற்றின் மூலம் தான் பட்டிருந்த பெரிய கடன் தொகையையும் டுனண்ட் கட்டி முடித்தார். ஆனாலும் அதிசீக்கிரத்தில் உலகம் அவரை மறந்தது. அவருடைய கருத்துக்கள் எல்லாம் எதிர்கால தரிசனமாக இருந்தன. அவை பின்காலத்தில் செயலாக்கமும் பெற்றன. விந்தை என்னவெனில், டுனண்ட் இல்லாமல் அவை நிறைவேறின. 16 ஆண்டுகள் மிகவும் சோதனையின் ஆண்டுகள். யாராலும் அறியப்படாதவர் போல் ஹெய்டன் என்ற இடத்தில் தனிமையிலும் தரித்திரத்திலும் உழன்றார். இப்படி காலம் உருண்டோட ஒரு நாள் ஒரு இளைஞன் அவரை சந்திக்க வந்தார். அவர் பெயர் பாம் பெர்ஜர். இந்த மனிதர் ஹென்றி டுனண்டின் சாதனையை கேள்விப்பட்டு மிகவும் பரவசம் அடைந்திருந்தார்.
டுனண்டை சந்தித்த பின் அவரை பற்றிய ஒரு கட்டுரையை பாம்பெர்ஜர் பிரசுரித்தார். அந்த கட்டுரையை படித்த அநேகர் இப்படி ஒரு மனிதர் வாழ்கிறாரா என்று ஆச்சரியமடைந்தனர். ஏராளமான கடிதங்கள் டுனண்ட்டுக்கு வர ஆரம்பித்தன. அவரின் பழைய நண்பர்களும் அவரை வந்து சந்திக்க ஆரம்பித்தனர். நிறைய நன்கொடையும் வந்தது. வறுமையின் துயரத்தை ஆழமாக அனுபவித்திருந்த டுனண்ட் அத்தனை பணத்தையும் வங்கியில் சேமித்தார். உலகம் எங்குமுள்ள செஞ்சிலுவை சங்கங்களிலும் இருந்து பாராட்டு கடிதங்கள் டுனண்ட்டுக்கு வந்து குவிந்தன. உலக புகழ்பெற்ற நோபல் பரிசும் அவருக்கு வழங்கப்பட்டது. சமாதானத்திற்கென்று வழங்கப்படும் முதல் நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பணத்தை அவர் உபயோகிக்கவில்லை, தர்ம காரியங்களுக்கென்று பகிர்ந்தளித்து விட்டார். ஜெனீவா நகரத்தில் பிறந்து மாபெரும் தரிசனத்தோடு வாழ்ந்த இந்த மனிதர் 1910 அக்டோபர் 30 அன்று மரணமடைந்தார். இந்த மனிதனின் தரிசனத்தில் உருவான செஞ்சிலுவை சங்கம் இன்று உலகெங்கும் வளர்ந்திருக்கிறது. யுத்தத்தினாலோ இயற்கை சீற்றத்தினாலோ பாதிப்புகள் உலகின் எந்த பகுதியில் நிகழ்ந்தாலும் உடனே அங்கு விரைந்து சென்று நிவாரணப் பணியில் ஈடுபட்டு 1000 உயிர்களை காப்பாற்றுகின்றனர். தேவை நிறைந்த மக்கள் இருக்கும் நம்முடைய தேச மக்களுக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய பங்கு என்ன?